இந்த லோக்கல் மாரத்தான் போட்டியில் போய் நீ என்னத்தை பண்ணி கிழிக்க போற? ஒழுங்கா வீட்டில் உட்காந்து வேலையை நடக்கிறது பாரு. Hi guys, Dr. Vinod, getfitwithnats.com. லோக்கல் மாரத்தான் போட்டி இப்போ நிறைய நடக்குது. ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய வியாதிகளுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது பண்ணுவாங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மாரத்தான் போட்டி வைப்பாங்க. மாரத்தான்னா உண்மையாகவே என்ன அர்த்தம் அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். மாரத்தான் அப்படின்னாவே அந்த வார்த்தை 42 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஊரில் முக்காவாசி பேர் மாரத்தான் போட்டி அப்படின்னு போட்டால் தான் அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு சைன் அப் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் வர வைக்கிறதுக்காகவே அந்த மாரத்தான்ன்ற வார்த்தையை போட்டு எல்லாரையும் வர வைப்பாங்க. அதனால் உண்மையான மாரத்தான் வந்து முக்காவாசி ஊரில் நடக்காது. 42 கிலோமீட்டர் ஓடணும். அப்படி வைக்கிற உண்மையான மாரத்தான் போட்டி பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருக்கும். மெட்ராஸ், டெல்லி, பெங்களூர், பாண்டிச்சேரியில் கூட ஃபுல் மாரத்தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம சேனலில் எப்பயும் போல டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஓடினா கூட போதும். ஏன் 5 கிலோமீட்டர் ஓடினா கூட போதும். அதுவுமே வந்து இந்த மாதிரி மாரத்தான் போட்டியில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நடந்தா வந்து டிஸ்குவாலிஃபைடு, அதனால தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னா யாராலையுமே முக்கால்வாசி பேர் கண்டினியூஸாக ஓட முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஒத்துக்கிறேன், பண்ணலாம். ஆனால் முக்கால்வாசி பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் கண்டினியூஸாக ஓட முடியாது. இந்தியன்ஸில் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி முடியாது. நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா மேபி யூரோப்பில் அமெரிக்காவிலலாம் வந்து முக்கால்வாசி பேர் ஓடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்தியாவில் முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெயிட் ஏறிடும், ப்ளஸ் ப்ராக்டிஸ் இல்லாதனால ஜாயின்ட்ஸ்லாம் தேய்மானம் ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து ஓடவும் கூடாது அண்ட் ஓடவும் முடியாது. எடுத்த உடனே அப்படி பண்ணக்கூடாது. அதனால் மாரத்தான் போட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன மாரத்தான் போட்டி வரும். 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து ஃபன் ரனில் வரும். இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வைக்கிறது வந்து 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி மாரத்தான் போட்டியும் இருக்குது. முதல்ல நம்ம ஞாபகத்துக்க வேண்டியது இதெல்லாம் மாரத்தான் கிடையாது, இது வந்து ரன். 5K ரன், 10K ரன், அதாவது 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் ஓட்ட பந்தயம். இதுதான் கரெக்டான வார்த்தை, நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை. இது நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஆனால் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், ஸோ இப்போ எதுக்கு காமன் மேன் இது ஓடணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, 3K நடக்கிறீங்க, அல்லது டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் 8 கிலோமீட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் ரெகுலர் லைஃப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்குது, உங்களுக்கு ரன்னிங் ஸ்பிரிட் இருக்குது, மற்றவங்களோட ஓடினா உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ் அந்தளவுக்கு நடக்க மாட்டேங்குது, மற்றவங்கள பார்த்து கற்றுக்கலாம், மற்றவங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகலாம், பார்த்து நம்மளும் வந்து உற்சாகப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி ரேஸ்க்கெலாம் போங்க. ஏன்னா நிறைய பேர் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வருவாங்க. அதனால் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் தாராளமாக சைன் அப் பண்ணுங்கள். இது வந்து யூஸ்லெஸ் கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வெயிட் லாஸ் பண்ணவங்களாம் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். போய் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டோரியும் சொல்லுவாங்க. வெயிட் குறைஞ்சவங்களாம் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஆரம்பித்தேன், இந்த மாதிரி நான் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டேன், டெய்லி நடக்க ஆரம்பித்தேன், ஓட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூஸாக ஓட ஆரம்பித்தேன், அப்படியே வெயிட் வந்து 120-80 வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்குவீங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. உமனாக இருந்தாலும், மேனாக இருந்தாலும், சைல்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணணும். சில்ட்ரனுக்குன்னு தனி கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சில்ட்ரனையும் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. லேடிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அவங்க ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களும் வேலை செய்கிறாங்க. அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் முக்கால்வாசி வந்துருச்சு இந்தியாவில். அந்த மாதிரி ஒன்று நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துக்கணும், அல்லது ஃபுல்லாக இந்தியன் கல்ச்சர் எடுக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. வண்டி ஓட்டுறீங்க, நடக்கிறது விட்டுட்டீங்க, வேலைக்கு போகிறீங்க. ரைட், உமனும் வேலை செய்கிறாங்க, மென்னும் வேலை செய்கிறாங்க. அதனால் ரெண்டு பேருக்குமே எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வந்துருச்சு. அதனால் லேடிஸை வீட்டில் இருக்க சொல்லாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னா அவங்க வெளியே போய் அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் 1 ஹவர் டெய்லி நடக்க கற்றுக்கணும். முக்கால்வாசி நேரம் அவங்க வந்து
வீட்டில் தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற டைம் எப்போ, ஏர்லி மார்னிங், அந்த 5 மணி 5:30 மணி. அதனால் டெய்லி அவங்கள வெளியே போக உற்சாகப்படுத்துங்க. இந்த மாதிரி ரேசஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் கலந்துக்கும் போது அவங்களையும் சேர்ந்து கலந்துக்க வைங்க. அப்புறம் அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபையும் வந்து முன்னேற விட மாட்டேன்றாங்க, அவங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கடைசியில் ரெண்டு பேருடைய ஹெல்த்துமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துடுது ஒரு 10 or 20 இயர்ஸில். அந்த மாதிரி நம்ம திங்கிங்கை கொண்டு வராமல் நேரோ மைண்டடாக இருக்காமல் கொஞ்சம் நம்ம யோசிச்சு கொஞ்சம் நம்ம ஃபேமிலிஸை ஹெல்த்தி சைடுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து லேடிஸை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம 20 வருஷம் முன்னாடி சொல்கிற விஷயம். இப்போ இன்னும் அதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரேசஸில் இன்னும் கொஞ்சம் கலந்துக்க ஆரம்பிங்க, நடந்து நடந்து ஓடுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரைட், வாக்கிங் போட்டியில் போய் நீங்கள் ஓடுனீங்கன்னா தான் டிஸ்குவாலிஃபை ஆவீங்க. ரன்னிங் போட்டியில் நீங்கள் தாராளமாக நடுவில் நடக்கலாம், தைரியமாக கலந்துக்கோங்க. முதல்ல எடுத்த உடனே 10-20லாம் ஓடக்கூடாது. 3 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும். ஒரு 100 அடி நடங்க, 10 அடி ஓடுங்க, அந்த மாதிரி பண்ணாவே போதும். அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சேவ், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சேவ் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இதுலேருந்து பெனிஃபிட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.